ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இந்த கார்த்திகை மாதம் பலன்களில் தனுசு ராசி நேர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று நாம் கொஞ்சம் பார்ப்போம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் இப்போ நடந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு அவர் அங்கிருந்து தன் சொந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் என்று ஒரு கருத்து உண்டு. நீச்சம் பெற்றிருந்தாலும் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிகிரகமும் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு உங்களுடைய ராசி மற்றும் நான்காம் இடம் மிக தெளிவாக ஒரு நல்ல திருத்தப்பட்ட பேப்பர் மாதிரி நச்சன ஒரு கெத்தாக உட்காரக்கூடிய காலமாக இது நீங்கள் பொருள்பட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி ராசிநாதன் இப்படிப்பட்ட பலமாக அமர்கிற காரணத்தால் உங்களுடைய தனித்திறமைகளை இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும். நீங்கள் யாரென்று மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக அதற்கான களம் கிடைக்கும். நீங்கள் கற்ற கல்வி, கல்விக்கு தகுந்த பதவிகள், வீடு, மனை வாசல், அடிப்படை வசதிகள், வாகன பிராப்தங்கள், வாகனங்களையே தொழிலாக வைத்து கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை விருந்திகள், மீண்டும் வாகனங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய புதிய ஒரு முயற்சிகள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலகட்டத்தில் அதிக நன்மை உண்டு. ஏனென்று கேட்டால் உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லுகிற மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கலாம். ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் நிச்சயமாக எடுத்தோம் கவிழ்த்தோன்னு யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உறுதியாக நின்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைத்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை பாருங்கள். ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தால் கடினமான உழைப்பும் முயற்சியும் தேவைப்படும். அது இல்லாமல் எந்த காரியமும் எப்பொழுதும் நடக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் நீங்கள் தோற்று போக வேண்டாம், சோம்பேறித்தனம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக காலையில் தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் சற்று தவிர்த்து விடுங்கள். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய தொழில்கள் அமைவதற்கும் புதிய விதத்தில் தொழில்கள், இதுவரைக்கும் நம்ம வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் இருந்தோம், இப்போ வந்து பார்த்தா ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு தோணுது, இப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபட்ட வேறுபட்ட துறைகளுக்கு உள்ள சென்று ஒரு புதிய தொழில் அமைத்துக் கொள்வதற்குங்கிற முயற்சிகள் பலிக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமை ஏற்பட்டு கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு நல்ல முயற்சி முன்னேற்றத்திற்கு செல்லும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பெரிய ஆபத்துகள் இல்லை, சிக்கல் இல்லை. குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய இன்பங்கள், அதன் மூலமாக வரக்கூடிய செலவினங்கள், இதெல்லாம் பெரிய அளவில் ஆபத்தை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். இரண்டாம் இடத்துல குரு இருப்பது என்பது எப்பொழுதுமே நல்லது. தனக்காரகனே தனஸ்தானத்தில் உட்கார்ந்தது காரணத்தினால வீட்டுக்கு தேவையான பொருளாதார அபிவிருத்திகள் நிச்சயமாக இருக்குது. இதுவரைக்கும் வராத கடனை வசூல் பண்ணிக்கிறதுக்கும் கொடுத்த கடனை வாங்கி மகிழ்வதற்கும் இப்படிப்பட்ட காசு பணம் கையில் புழங்குகின்ற வாய்ப்புகளும் இந்த காலத்தில் நிறைய கிடைக்கும். அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் நிச்சயமாக நல்லது அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த குறைகளும் இல்லை. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.